அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்களை ஊழல் குறித்து அமுலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அவரை கைது செய்தது குறித்து இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் என்னை பற்றியும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது குறித்து மக்களுக்கு முழு உண்மையை சரியான முறையில் தெரிவிக்கிறது எனது கடமை. அதனால் இந்த கருத்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். அமுலாக்கத்துறை நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அமுலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து விசாரிக்கலாம், தடையில்லை என்றும், அதோடு 2 மாதத்தில் இந்த வழக்கு நடத்தி முடிக்க வேண்டும், அதன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதோடு அந்த வழக்கை 2 மாதத்தில் முடிக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே சிறப்பு குழு ஒன்று அமைத்து விசாரிக்கப்படும் என்ற தீர்ப்பையும் வழங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில்தான் அமுலாக்கத்துறை திரு செந்தில் பாலாஜி வீடுகள் மற்றும் தலைமைச்செயலாளர் அறையில் ரெய்டு நடைபெற்றது. அதோடு அவரையும் விசாரிக்கப்பட்டார். நடைபயணம் மேற்கொண்டு விட்டு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது, பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுது, நான் அமுலாக்கத்துறைக்கும் சரி வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு அமுலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்று அது சம்பந்தப்பட்ட அமுலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கு குறித்து பல முறை சமன் அனுப்பப்பட்டும் அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் உரிய முறையிலே அமுலாக்கத்துறை அதிகாரத்திலே ஆஜராகவில்லை. இருப்பினும் அமுலாக்கத்துறை குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த விசாரணை முடித்தாக வேண்டும் என்ற நிலையின் காரணமாக இந்த ரெய்டு நடைபெற்றது. அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அவருக்கு உடலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஓமந்தார் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பரிந்து பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் இன்றைய தினம் அவர் வலைதளங்களில் பேசுகின்ற பொழுது பதற்றத்தோடு பேசுகின்ற காட்சியை நான் பார்த்தேன். இந்த பதற்றத்துக்கு என்ன காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது. எதற்காக உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தார்கள்? நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு அந்த ஆட்சி தந்தார்கள். ஆனால் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை, என்ன திட்டம் மக்களுக்கு தேவை என்பதையும் சிந்திக்கவில்லை. ஏன்னா இது ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றார். எல்லா வகையிலும் பணம், அது ஒன்றுதான் குறிக்கோள். அதனால்தான் அவருடைய அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரே திரு பிடிஆர் அவர்கள், திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே மனம் பொறுக்க முடியாது. ஆடியோ மூலமாக 30,000 கோடி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை வெளியிட்டார். அந்த பணம், பெரும்பாலான பணம் திரு செந்தில் பாலாஜி மூலமாக கிடைக்கப்பட்டிருந்த செய்திகள் வலைதளங்கள் மூலமாகவும் பத்திரிகையின் செய்தி மூலமாகவும் வந்த வண்ணம் இருந்தன. ஆக அப்படி இருக்கின்ற பொழுது திரு செந்தில் பாலாஜி அமுலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த செய்தியை அமுலாக்கத்துறைக்கு சொல்லிவிடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையில் பதறி போய் ஓடி ஓமந்தார் மருத்துவமனையிலே அவர் பார்க்கின்றார். அப்படி அமைச்சர்கள்லாம் பதறி போய் பார்க்கின்றார்கள். அதற்கு காரணம், ஏதாவது செந்தில் பாலாஜி தான் திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை சொல்லிவிடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் பதறி போய் அங்கே பார்த்தார்கள். அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் தன் குடும்பமும் பாதிக்கும், தன் அரசியல் வாழ்க்கையும் சூனியமாகிவிடும், இந்த ஆட்சியே போய்விடும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்படி பதறி போய் பேட்டி அளித்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு அவர் கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வருமான வரித்துறை ரெய்டு நடத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. அதேபோல
மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திரு ராஜா அவர்களும் திரு கனிமொழி அவர்களையும் 2G ஸ்பெக்ட்ரம் போலிலே கைது செய்யப்பட்டனர். அப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது, அது மத்தியிலே ஆட்சியிலே இடம்பெற்றிருக்கின்ற பொழுதே அமலாக்கத்துறை சேர்ந்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலே அடைக்கப்பட்டனர். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சகோதரியை கூட நேரடியாக திகார் ஜெயிலே போய் பார்க்கவில்லை. ஆனால் இன்றைய தினம் இந்த செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டவுடன் இவ்வளவு பதற்றம் எதற்காக? மடியிலே கனம் இருக்கின்றது, வழியிலே பயம் இருக்கின்றது. இன்றைக்கு டாஸ்மாக் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 6000 மதுபான கடைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. அதில் 5600 பார்கள் இருக்கின்றன. அதில் சுமார் 3500 பார்களுக்கு டெண்டரே விட கிடையாது. சுமார் 2 ஆண்டு காலமாக இந்த முறைகேடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்துவது காவல்துறையுடைய கடமை. ஆனால் காவல்துறை இன்றைக்கு திமுகவுடைய ஏவல்துறையாக மாறிவிட்டது. விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள், போலி மதுபானம் அருந்தியவர்கள் சுமார் 23 பேர் இறந்து விட்டார்கள். சேலத்தில் மட்டும் 27 பார்கள் முறைகேடாக நடைபெற்றது என்று சீல் வைக்கின்றார்கள். திருவள்ளூரிலே 72 பார்கள் முறைகேடாக நடைபெற்று சீல் வைக்கின்றார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு தெரியாதா? இந்த அரசுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? ஆக 2 ஆண்டு காலம் முறைகேடாக பார் நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால், இதுபோல் தமிழகம் முழுவதும் 3500 கடைக்கு மேலாக முறைகேடாக பார் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் வருகின்ற வருமானம்லாம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு தான் சென்று கொண்டிருந்தது. இந்த செய்தியெல்லாம் செந்தில் பாலாஜி ஏதாவது அமலாக்கத்துறைக்கு தெரிவித்துள்ளார் என்றுதான் ஓடோடி போய் அவரை பார்க்கின்றார். அனைத்து அமைச்சர்களும் அங்கேயே தங்கி முகாமிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஆறு சொல்வது போல சொல்லிக் கொண்டிருப்பது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு சொல்லுவா போகவில்லை. இவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு செந்தில் பாலாஜி போய் ஆறு சொல்வதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். 2 லட்சம் வாக்குகளை கூடுதலாக பெற்று இன்றைய தினம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற திரு ஸ்டாலின், 2 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று அறைகூல் விட்டுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இந்த 2 ஆண்டு காலத்திலே எந்த துறையும் கவனிக்கப்படவில்லை. எல்லா துறையும் வளர்ச்சி என்று சொல்கிறார். வளர்ச்சி எதிலே இருக்கின்றது சொன்னால் ஊழலில் தான் வளர்ச்சியாக இருக்கிறது. அந்த ஊழலில் தான் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது எல்லா துறைகளிலுமே. 2 ஆண்டு காலம் சுமார் 30,000 கோடிக்கு மேலாக இவர்கள் எல்லா துறைகளிலும் சுரண்டி ஊழல் செய்திருக்கின்றது. அப்பட்டமாக நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எதுவுமே தெரியாமல் யாரோ எழுதி கொடுக்கறத வைத்து பேசுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அதோடு என்னை பற்றி சில கருத்துக்களை நேற்றைய தினம் ஒரு வலைதளங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது ஒரு குற்றம் சொல்ல வேண்டும் என்றால், குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொன்னால், அதை முழுமையாக தெரிந்து கொண்டு சொன்னால் பரவாயில்ல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய அடிமையாக இருக்கின்றவர் திரு RS பாரதி அவர்கள் என் மீது 4000 கோடி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்ததாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இதை விசாரித்து அந்த விசாரணை அறிக்கையை சீலிட்ட கவரிலே உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று. அதன் அடிப்படையிலே லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரித்து அந்த விசாரணை அறிக்கையை மூடி முத்திரையிட்ட அந்த சீல் கவரிலே கொடுத்தார்கள் உயர்நீதிமன்றத்திலே. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதை பிரித்து படிக்காமல் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தார். உடனே நான் உச்சநீதிமன்றத்தை அணுகி அதற்கு தடை வாங்கினேன். பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே தடையாணை நீக்க வேண்பதற்காக உச்சநீதிமன்றத்திலே வாதாடினார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்தது. மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்த வேண்டும். அதுவும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சீலிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையிலே வழக்கு நடைபெறும் என்று தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பின்படி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அந்த வழக்கு நடைபெற்று ஆரம்பித்தது. அப்பொழுது யார் திரு ஸ்டாலின் மூலமாக என் மீது ஒரு பொய்யான ஊழல் வழக்கை தொடர்ந்தாரோ திரு RS பாதி அவரே முன்வந்து இந்த வழக்கை நான் வாபஸ் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்.
அது கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆனால் நான் அப்பொழுது நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கின் மூலமாக நாங்கள் குறிப்பிட்டோம், நான் இந்த வழக்கை நடத்துகிறேன், தொடர்ந்து நடத்துகிறேன், மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. அதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களைப் போல இன்றைக்கு 2 நாட்களாக தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வர செய்தியை பாருங்கள், இந்த நாடே காரி துப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்சியை பற்றி. இந்த முதலமைச்சருக்கு உண்மையிலே தில்லு திராணி இருந்தால் இந்த வழக்கை சந்திக்க வேண்டும், துணிச்சலோடு சந்திக்க வேண்டும். நாங்கள் சந்திக்கிறோம் உள்ளவா? அதே போல இந்த முதலமைச்சர் அவர்களும் இப்பொழுது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போடப்பட்ட அமலாக்கத்துறை இன்றைக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்த அந்த வழக்கை நேர்மையான முறையில் சந்தித்து வாதாடி நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதம் என்று வெளியே வாருங்கள். அதை விட்டுவிட்டு ஏதோதோ பேசி மக்களை குழப்பி ஏதோ திரு ஸ்டாலின், திரு செந்தில் பாலாஜி ஒரு நல்லவர் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார். இதே செந்தில் பாலாஜி பற்றி இப்படியெல்லாம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் என்பதற்கு சில நேரத்தில் சில குறிப்புகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக இயக்கின பொழுது அப்பொழுது திரு கரூரிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். அப்பொழுது செந்தில் பாலாஜி பற்றி குற்றம் சுமத்துகிறார். போக்குவரத்துறையின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நடத்துனருக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்தவர் லட்சக்கணக்கானோர், இதுவரை 48 பேர் புகார் கொடுத்துருவார் என்று பேசியது இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு எப்படி நல்லவராகிட்டாரு திரு செந்தில் பாலாஜி? ஒரு ஊழல் ஆட்சி என்பதற்கு முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அப்படியா இருக்கட்டும், நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் எந்த குற்றம் செய்யவில்லை என்று வாதாடுகிறோம். அங்கே அந்த வழக்கை சந்திக்கணும் என்று சொன்ன கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி இந்த முதலமைச்சர் சீண்டி பார்க்கக்கூடாது. இந்த ஊழலுக்கு அவருடைய கூட்டணி கட்சிகளும் துணை போக வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி கூட்டணியில் இருப்பீங்க, நாளைக்கு வெளியில் வந்துடுவீங்க, மக்களுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமை என்று சொல்கிறார். இதே பாரதிய ஜனதா கட்சியோட 1999 கூட்டணி போட்டு பாரதிய ஜனதா கழக அமைச்சரவையில் திமுக எம்பிகள் அமைச்சராக இடம்பெற்றாங்களா இல்லையா? அதே காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வார். பச்சோந்து எப்படி அடிக்கடி மரம் நிறம் மாறுமோ அதே போல அதிகாரத்துக்கும் அதே போல தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எதை வேணாலும் செய்யக்கூடிய குடும்பம்தான் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகியாலும் சரி, தொண்டனாலும் சரி, முன்னாள் அமைச்சரானாலும் சரி, எவரும் எந்த கட்சிக்கும் அடிமையானவர்கள் அல்ல, சொந்த காலில் நிற்கின்றவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக பாடுபடுகின்றவர்கள். ஆக எங்களுக்கு பதவி முக்கியமல்ல, நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய லட்சியம். அது மட்டுமல்ல, அந்த சோதனை நடத்த வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் பல பேர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இன்றைய முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து என்பதற்கு இதுவே சான்று. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காலத்திலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு தொண்டனை கூட நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது. எத்தனையோ வழக்குகள் வேண்டும் என்றே திட்டமிட்டு பொய் வழக்குகள் போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் எதிர்காலத்திலே சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரத்துக்கிறேன். பொன்மலை சம்பள புரட்சித்தலை எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம், இந்த இயக்கத்தை எவர் அழிக்க நினைத்தாலும் அவர் அழிந்து போவார்கள், காற்றோடு காற்றாக கரைந்து போவார் என்பதை நேரத்திலே தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.